ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்பார்க்கல் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சிம்பிளான தக்காளி தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு தக்காளி தொக்கு செய்ய தேவையான ஐட்டம்ஸ் வெங்காயம், தக்காளி, பூண்டு, அப்புறம் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள், கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு. நான் உப்பு கொஞ்சம் அதிகம் எடுத்துருக்கேன், நீங்கள் கம்மியாகவே எடுத்துக்கோங்க. அடுத்து கடாய் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம அதில் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கடுகு சேர்த்தாச்சு, கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கடுகு கருவேப்பிலைலாம் பொரிஞ்சால் தான் நல்லாயிருக்கும். இப்போ கருவேப்பிலையும் பொரிஞ்சதும் நம்ம தேவையான அளவு ஒரு 5-6 பூண்டு எடுத்து வச்சுருந்தோம்னா அதை நசுக்கி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம் அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் மட்டும் ஒரு 5-6 நிமிஷம் வரைக்கும் நல்லா பொன்னிறமாக வதக்கணும். இப்போ நம்ம தக்காளி தொக்குக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாவே வேகும். உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வறந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளியில் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் டக்குன்னு வீட்டில் எதுவுமே தொட்டுக்க இல்லாதப்போ நீங்கள் இதை செஞ்சு சாப்பிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக ஒரு 2 அல்லது 3 ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி லைட்டாக சேர்த்துட்டு ஒரு மூடி வச்சு மூடிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து திறந்தீங்கன்னா நம்ம தக்காளி தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம தோசை, சப்பாத்தி, இல்லை இட்லி எது கூடனாலும் இல்லை சாதத்தில் கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நான் இட்லியோட தொட்டு சாப்பிட்டேன், ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துருச்சு. நீங்கள் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி தேவைப்பட்டால் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள்.